கல்விக்கவி யூடியூப் சேனல் இந்த வீடியோ நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஆஃப் அல்ல எக்ஸாம்க்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் அதாவது இது ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் இந்த வீடியோக்கு நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது வந்து தமிழ் மீடியத்துக்கான ஒரு மேக்ஸ் கொஸ்டின் ஸோ நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட் பகுதி என்ன ஆ பாத்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைவ் மார்க்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க நாளுக்கும்மா ஐந்து ஆகிய இரு முழு எண்களுக்கு எண்களுக்கிடையில் அமைந்துள்ள தசம என் டேஸ் ஆகும் அடுத்தது இரண்டாவது டூ பை ஃபைவ்க்கு சமமானது தேர்ட் ஒன் ஒரு வட்டத்தின் சுற்றளவு எண்பத்தி இரண்டு பை அதன் ஆர் என் மதிப்பு என்னன்னு கேட்டுருக்கிறாங்க ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஸோ ரோம் நட் டூவில் வந்து கோடிட்ட இடத்துல நெருப்புக்கோ கொடுத்துருக்குறாங்க ஸோ வந்து ஃபை மார்க்ஸும் கொடுத்துருக்குறாங்க அடுத்து சரியா தராவும் ஃபைவ் மார்க்ஸ்க்கு அடுத்து வந்து பொறுத்துக்க வந்து கேட்டிருக்குறாங்க அடுத்து பகுதி ஆ வந்து டூ மார்க் கொஷின் ஸோ இதில் இருக்க டூ மார்க் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தரோவ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ்கன்ற தசமயன்களை பயன்படுத்தி மீட்டரில் குறிப்பிடுக அதாவது ஏழு சென்டிமீட்டர் ஆறு மீட்டர் ஆறு சென்டிமீட்டர் அடுத்து வந்து ஏறு வரிசையில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க தசம தசமயன் ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்னை கோட்டில் குறிக்க அடுத்து இருபத்தி நாலு ஆறம் பதினாலு சென்டிமீட்டருடைய வட்டத்தகட்டின் சுற்றளவை காண்க அடுத்து இருபத்தி ஐந்து நாலு புள்ளி ஒன்பது மீட்டர் நீளமுள்ள கயிற்றால் ஒரு ஆடு கட்டப்பட்டுள்ளது எனில் ஆடு மேயக்கூடிய அதிகபட்ச பகுதியின் பரப்பளவை காண்க அடுத்து இருபத்தி ஆறு ஒரு வட்டத்தின் பரப்பளவு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் ஆறம் மற்றும் விட்டம் காண்க அடுத்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது ஸோ இந்த எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த பகுதி இ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவையினும் ஐந்து கணக்குகளுக்கு விடையில் அதாவது வந்து த்ரீ மார்க் கொஷின் கொடுத்துருக்குறாங்க ஏதாவது அஞ்சு கொஷினுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணால் போதும் அடுத்தது இதிலே கொஷின் நம்பர் நாற்பத்தி ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கல் முக்கோணத்தில் ஒவ்வொரு வரிசையில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை ஒரு அமைப்பை ஏற்படுத்துமா ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் அடுத்த பகுதி இ வந்து ஜாமெண்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க ஏவேனும் ஒன்றுக்கு மட்டும் விடையளிக்க இது ஃபைவ் மார்க் இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ